இதெல்லாம் இப்போ தான் அவங்க சொன்னாங்க. அதாவது அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர், ரெண்டு படம் எடுத்தார், ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகலைன்னு. அதனால அவருடைய கனவு படமாக இது இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் காதலித்து தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினார். இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன்னா ஏற்கனவே என்னுடைய நண்பர்கள் வந்து கண்டென்ட்னு சொன்னாங்க. இப்போ அவர் துணிச்சலாக தன்னுடைய ஜாதி பிறப்பினால் போட்டுக்கிட்டார். சதா நாடார், ஆமாம் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்ட்டு. ஆனால் இன்னைக்கு பல படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாதிய படம் எடுப்பாங்க, ஆனால் அவங்க சாதியை போட மாட்டாங்க. அப்போ சாதியை போடுவதற்கு வெக்கமா? உன் சாதியை சொல்றதுக்கு வெக்கம்னு சொன்னா எதுக்கு ஜாதி படம் எடுக்கிறேன்? இதுதான் என்னுடைய கேள்வி. அந்த போல்ட்னஸ், அந்த தைரியம் எனக்கு எங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கிருஷ்ண படையனார் கிளீனா போட்டார். அவர் ஒரு கட்சி நடத்தினார். எனவே உங்களுக்கு துணிச்சல், உங்கள் சாதியை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் நீங்க எதுக்கு உங்க சாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க? தயவு செஞ்சு ஜாதிய படம் எடுக்காதீங்க. அதுதான் சொல்றேன், இது அவர் ஜாதிய படம் இல்லை. அவர் ஏன்டே மோல என்ன சொல்லிட்டாரு, இது ஜாதிய படம் இல்லை, இல்தக்கா செய்யா காதல் ஆசை. ஏன்டா அவரு லாட்ஜில் இருக்கும்போது இந்த படத்தை பத்தி நிறைய பேசினாரு. இதுல எனக்கு பிடிச்சது வந்து பரணி செல்வம் தான். எந்த ஒரு மொக்க படத்தையும் கரெக்டா அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது எடிட்டு தான். அந்த வகையில பரணி செல்வத்தை பாராட்டுறேன். அதே அவங்க சொன்னாங்க, இது முதல்ல எனக்கு வரும்போது படம் மாதிரி தெரியல, அப்புறம் எடிட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு படம் மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு. இது எனக்கு உருதவ ராகத்துல இப்ராஹிம் அவர் தான் அந்த படத்தின் தயாரிப்பாளர். அவர் 100 முறை வந்து ப்ரீவியூ ஷோ போட்டார் அந்த புரதராகம் படத்தை. அப்போ தம்பிங்கிற ரவீந்தர்லாம் பின்னாடி நின்று இருந்தாங்க. அப்போ நான் தான் கேட்டேன், அங்கேயும் வில்லங்கமான கேள்வி, எங்க டி ராஜேந்திரன் ஒருத்தர் பேர் போட்டிருக்கீங்களே அவர் எங்கேன்னு கேட்டேன். வில்லங்க அங்கே தான் முளைச்சிது. அதுக்கப்புறம் தான் டி ராஜேந்திரன் கூட்டி கொண்டு போய் ப்ளூ டைமண்ட்ல அடைச்சி வச்சிருந்தாங்க. அவர் கூட்டு வந்து கொண்டு வந்தான். எதுக்கு சொல்றேன்னா, டி ராஜேந்திரன் எடுத்த படமும் எடிட்டருடைய வித்தையினால தான் நல்ல படமாச்சு. ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு படம் எடுத்துருவாங்க. அதனாலதான் எடிட்டர் சங்கர், கே சங்கர் இறையறவள் இயக்குனர், அதாவது புரொஜெக்டர் எம்ஜிஆர் மைத்து சம்பந்தி, அவர் சொல்வார், இஷ்டத்துக்கு பேசி கொண்டு வந்த கடற்கரை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிவார் எல்லாத்தையும். அதே மாதிரி நம்ம பாலச்சந்தர் சார், கே பாலச்சந்தர் வந்து ஆரம்பியரப்பன் அருளாளர் அவருடைய படத்துல தான் அவர் கதை வசனத்தாக அறிமுகம் ஆகுது. அப்போ அவர் பாலச்சந்தர் பற்றியும் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொன்னார், எனக்கு ஆரம்பிக்க மேல செம கோபம், நான் நிறைய எழுதி கொடுப்பேன், டக்குன்னு பக்கம் பக்கமா உருவிடுவாரு வசனத்தை அப்படிங்குவாரு. அதுதான் சினிமா. சினிமா என்பது அதிகமா பேசுறது இல்லை, மூவி. அது வந்து மணிரத்னம் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல அவங்களுடைய காதல் கதையும் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதாவது புதியவர்கள் படம் எடுக்க வரும்போது ஒரு நல்ல எடிட்டரை வச்சுக்கிற சூழல் இருக்கு. இப்ப வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு ஒரு 3 பாட்டு போட்டுறாங்க. இப்போ போன நேற்று பார்த்த படமும் அப்படித்தான், 3 பாட்டு நல்லா போட்டுறாங்க. அப்புறம் பின்னணி இசை எப்படி அவங்களுக்கு செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி புதியவர்கள் 4 வருஷம் இந்த படத்தோட போராடிக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவங்க அப்பா எடுத்த படம் 2 படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் சதாநாடர் எடுத்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த வகையில் அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். இந்த புதியவர்கள் தான் பத்திரிகைக்காரங்களை அதிகமாக நேசிக்கிறது. ஏன்னா இவங்க நாம தான் அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் பெரிய படங்கள் அப்படி அல்ல. அவங்களுக்கு நாம் இஷ்டத்துக்கு வாரி வாரி ப்ரொமோஷன் கொடுப்போம், நாங்கள் கண்டுக்க மாட்டேங்க. இதுதான் தமிழ் சினிமாவுடைய நிலைமை. இன்னைக்கு மோனிகா அவர்கள் மற்ற படங்கள் நடிப்பாங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது. அது அவர் கணவர் ஒத்துக்கிறாரா இல்லைங்கிற தெரியாது. இது லட்சிய படமா, இது தொடருமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் இப்போ வந்து அடுத்து ஒரு படம், பெரிய படம் வருது. அதுக்கு முன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல ரிஸ்கான சமயத்தில் ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஜான் தொப்பிக்கர் இருக்காரு, அவரும் எங்கள் ஊருக்காரு தான். தினேஷ் அவர் எங்கள் ஊருக்காரு தான். ஜெனிஷா, ஏன்னா அவர் கிறிஸ்டின் எல்லாம் பேர் வாங்கி நுழைய மாட்டேங்குது. அவரும் எங்கள் ரத்தத்தின் ரத்தம் தான். எப்படியோ நுழைஞ்சு அவரும் ஒரு படம் எடுக்க போராடி, முதல்ல அவர்கிட்டையும் நம்ம ஒரு 2 வருஷம் முன்னால் பேசியிருக்கேன், அவரும் படம் எடுக்க போராடி அவரும் கடைசியில் இந்த தொழிலில் வந்து ஜாயின் ஆகிட்டாரு. இன்னைக்கு சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விடிவெளியாக இருக்கார் ஜெனிஷ். அதையும் நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா தொப்பிக்காரன், ஏன்னா எப்படி படத்தை கொண்டு போய் சேர்க்கறது, அதாவது அவங்க கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இதாங்க வழி, இதான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இதுதான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி அருமையாக ஜெனிஷ் செஞ்சு கொடுக்குறாரு.
அவருக்கும் நமது பாராட்டுகள். ஜெனிஷ் ரிலீஸ் பண்ற எல்லா படமுமே பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த பிரஸ் மீட் வைப்பாரு, அதுக்காகவும் நம்ம அவரை பாராட்டணும். ஏன்னா தயாரிப்பாளர் எவ்வளவோ செலவு பண்ணாலும் சரி, இதுதான் முக்கியமான செலவுன்னு சொல்லி வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி அதை பண்றாரு. இங்க அருமையா தொகுத்து வழங்கினாங்க நம்ம கவிதா மேடம், பத்திரிகையாளர் சங்க தலைவி, அவங்களும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்க பேரை சொல்லலாம், அவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்க என்னுடைய குறைவுதான், கஷ்டப்பட மாட்டாங்க. எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த மாதிரி சின்ன படங்களை நாம இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துட்டு இன்னும் சிரத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் ஆகிறது ஒரு நாளை இதனாலேயே விமர்சனம் பண்ணோம்னாக்க ஒரு ஒரு 100 பேர் தியேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்முடைய பிஆர் சரவணன் இருக்கார், அவர்கிட்ட சக்தி இருக்கு. அதாவது எனக்கு என்னென்னா, ஒரு 2 தினசரி பத்திரிகைகள் பெரிய நான் பேர சொல்லுறதுனால 2 பெரிய பத்திரிகைகளில் சக்தி சரவணன் பிஆர்ஓ செஞ்சால் மறுநாளே வந்துடும். வேற பெரிய படம் எது கூட 2 நாள் கழித்து தான் வரும். சக்தி சரவணன் அந்த ஒரு பவர் இருக்கு, அந்த சக்தி இருக்கு. அதாவது மறுநாளே 2 பெரிய தினசரி பத்திரிகைகளில் இந்த படத்துடைய விமர்சனத்தை கொண்டு வர வச்சிருவார். அதுக்காக அவருடைய பாராட்டுகள். இப்போ சோறு காத்திருக்கு, சோறு சாப்பிட போனோம், அதனால் அதிகமாக பேசுகிறோம்ல, கண்டென்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.